ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தியின் கைமனம். இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம் வித்தவுட் சுகர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இன்றைக்கி சுவையான பால்கோவா செஞ்சுருக்கேன், அது வித்தவுட் சுகர். நான் எதுக்கு வித்தவுட் சுகர்னா, இது வந்து ஒரு பல ஸ்வீட்ஸுக்கு வந்து பேஸாக இருக்குது, அதனால தான் நான் அதில் சுகர் ஆட் பண்ணல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலர் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால்னால் திக் பால் எடுத்துக்கலாம். இதோட பேஸ் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, திக் பேஸ் பேன் எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெய்யில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன்னா பால் வந்து எந்த இடத்துலையும் ரொம்ப ஒட்டாது, சீக்கிரமாக அது ஓரங்களில் சேர சேர ஈஸியாக எடுத்துடலாம். அதனால தான் நான் க்ரீ கீ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போது நான் அந்த பாலெல்லாம் 1 by 1 நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணி நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1.5 லிட்டர் பாலும் நான் சேர்த்துக்கிறேன் இதில். இது வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம பால் பொங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனால் இது நம்ம கை விடாமல் கிளறி விடணும், ஏன்னா இது சில்வர்ன்றதுனால இது சீக்கிரமாக அடி பிடிச்சிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு உடன் இதுலையோ இல்லை ஸ்டீல் வெசில் லேடர்லேயோ வச்சு நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இது வந்து பாருங்கள், 5 மினிட்ஸில் பொங்கிடுச்சு, பால் பொங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஓரங்கள்லாம் பால் ஏடுக வந்து டெபாசிட் ஆகும் இல்லையா, அதெல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது வந்து அந்த பால் ஆடைகள்லாம் வந்து சேர சேர அந்த பால்கோவா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த பால் ஆடைகளை. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு, பாதியாக சுண்டிடுச்சு. இது நான் ஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கலக்கி விட்டுகிட்டே தான் இருக்கேன். எல்லா சைட்ஸும் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் காயாமல் இருக்கும், காய அது ஒட்டிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் காயறதுக்கு முன்னாடி அந்த சைடுங்கள்லாம் இருக்கலாம், எடுத்து விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 20 நிமிஷம் பாருங்கள், இது வந்து கால்வாசி ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திக்கன் ஆக ஆக இது வந்து சைடெல்லாம் தீயும். அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம இது மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கை விடாமல் கிளறி விடணும். நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணுங்க. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போது 45 மினிட்ஸ் ஆகிடுச்சோ, இன்னும் 3/4 சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இன்னும் கை விட்டுகிட்டே தான் இருக்கேன், அந்த ஓரங்களில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். இப்போ வந்து திக்கன் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ் to 1 hour ஆகுது இது சுண்டுறதுக்கு, பால் சுண்டி வர்றதுக்காக. இது வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கை விடாமல் பொறுமையாக நம்ம கிளறணும். ஆனால் ரொம்ப டேஸ்டான நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஸ்வீட் செய்யலாம். இது ஒரு பேஸு. இது 1 hour ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப திக் ஆகிடுச்சு. 1 hour 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எவ்வளோ திக்கன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சுகரே சேர்க்காமல் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இது ஒரு பேஸாக நம்ம ஜாமுன்ஸ்க்கெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஜாமுன்ஸ் வந்து நான் இதை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது இன்னும் கொஞ்சம் ஆற திக் ஆகிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 or 2 days ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா எல்லா ஸ்வீட்ஸுக்குமே இது பேஸாக நம்ம வச்சு பண்ணலாம். இது வந்து வித்தவுட் ஆடிங் சுகர். நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணி நீங்கள் பால்கோவா திரட்டி பாலாக நம்ம எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.